ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, பன்னிக்கறி வறுவல் பார்க்க போறோம். தேவையான பொருட்களை இஞ்சி பூண்டு பேஸ்ட் பறச்சுக்க போறோம். பூண்டு 2 ஸ்பூன், ஜீரகம், இஞ்சி, ஆனியன், இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம இப்போ முன்னாடி அரைச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நாலு பொட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி பழம் கொட்டிக்கலாம். தக்காளி பழம் வணங்குறதுக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா வணங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பன்னிக்கறியில் வந்து மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கோம், இப்போ அதை எடுத்து கொட்டிக்கலாம். வந்து நல்லா வணக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கரம் மசால் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டுக்கலாம். கறியிலேருந்து தண்ணி விடுற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 20 நிமிஷம் நல்லா கறியை வேக வச்சுக்கோங்க. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு, வெந்திருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் 10 நிமிஷம் ஆகட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பன்னிக்கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இப்போ சூடான பன்னிக்கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒயிட் ரைஸ்க்கும் பன்னி கிரேவிக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.